வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். நம்ம ஒரு வரலாறு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் சீனந்தல் கிராமத்தின் அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புத்துக்கோயில் இருக்குது. அந்த புத்துக்கோயில் யார் கட்டினது, அந்த கோயிலுக்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட ஒரு சிறுவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. இந்த கோயில் எதனால கட்டுன்னா, வீட்டை வேண்டிக்கின்னு கட்டினாங்க. இந்த ஊரில் சீனந்தல்ல வேண்டிக்கின்னு கட்டினாங்க. ஒரு குழந்தைக்கு பேச்சு முச்சு பேச்சு இல்லை, ஒரு வருடமாக நடக்கலை. அதனால் வேண்டிக்கின்னு இந்த கோயில் ஆரம்பித்தாங்க. இப்போ நடக்குது, எல்லாம் பேசுதுங்க. இப்போ பள்ளிக்கூடம் கூட போகுது. அது வேண்டிக்கின்னு மூணு தலைமுறையாக இந்த கோயிலுக்கு தொண்டு செஞ்சுட்டு தான் வர்றோம். இங்கே வேண்டிக்கின்னு இந்த தலை வீட்சம் வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டினீங்கன்னா குழந்த வரம் உண்டாகுங்க. இந்த கோயில் எதனால் உருவாயிடுச்சுன்னா, இங்கே ஏரிங்க. இந்த ஏரியில ஏறு ஓட்ட சொல்ல அந்த சலையை காட்டும். சலை கட்டு சலை கழிச்சதுங்க. இந்த சலை கழிச்சதுனால கோயில் உருவாச்சு. ஆனால் ஒன்று, இந்த கோயிலில் இந்த புத்தங்கண்ணு மட்டும்தான் இருந்தது. ஃபுல்லாக ஓடுங்க, ஓடையில் ஃபுல்லாக ஏரியில் தண்ணி இருந்துச்சு. தண்ணி இருந்ததுனால மீன் எல்லாம் துள்ளி துள்ளி குச்சதுங்க. குச்சது இந்த பாம்பு வந்து, நல்ல பாம்பு வந்து மீனை கவிச்சுங்க. மீன் கவினால தொண்டையில் முள் சிக்கிச்சு. சிக்கிறதுனால ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்க்கும்பொழுது பாம்புக்களை ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த சீனந்தி எல்லையில் பாம்பு கடித்தாக யாருமே உயிர் போகாதுங்க அப்படின்னு மூன்று வாட்டி பூமியில் சத்திய வாக்கு கொடுத்தது. அதனால தான் இந்த கோயிலே உருவாயிடுச்சு. நீங்கள் ஒன்றா வந்து பாருங்கள், என்ன வேண்டுனாலும் இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டுனாலும் அது உடனடியாக நிறைவேறும். போதுமா?